மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒல்லிக்குளம் பகுதியில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் முகாமிலிருந்து பெருமளவு வாள்கள் மற்றும் கத்திகள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை இடம்பெற்ற தேடுதலில் துப்பாக்கி ரவைகள், 49 சீன தயாரிப்பு வாள்கள், 5 நாட்டு வாள்கள், ஜெலட்னைட் குச்சிகள் மற்றும் டெட்டனேட்டர்கள் என்பன கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய தௌஹீக் ஜமாத்தின் தலைவர் சஹ்ரானின் சகாவான சவுதியில் கைது செய்யப்பட்ட மில்ஹான் என்பவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஒல்லிக்குளம் பகுதியில் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் நேற்று இடம்பெற்ற தேடுதலின் போது 300 ஜிலக்னைட் குச்சிகள், 1000 டெட்டனேட்டர்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. கொழும்பிலிருந்து மில்ஹான் மற்றும் சஹ்ரானின் சாரதியான கபூர் எனப்படும் முகமத் ஷரீப் ஆதன்லெப்பே ஆகியோரை கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் அங்கு அழைத்து சென்ற போலீசார் அவர்களின் தகவலுக்கமைய குறித்த வெடிப்பொருட்களை கண்டெடுத்தனர். கடந்த மாதம் ஒல்லிக்குளத்தில் சஹ்ரான் பயன்படுத்திய பிரதான முகாம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்த வெடிப்பொருட்களும் அப்பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. தேசிய தௌஹீத் ஜமாத்தின் ஆயுதப் பிரிவுக்கான தலைவராக மில்ஹான் செயற்பட்டுள்ளதுடன் வவுணதீவு போலீசார் இருவரின் கொலையும் இவரின் தலைமையில் நடைபெற்றுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தொடர்ந்தும் முகாம் பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து தேடுதல் நடத்தி வருகின்றதுடன் அப்பகுதியில் ஊடகவியலாளர்கள் சென்று புகைப்படம் எடுக்க புலனாய்வு பிரிவினர் தடை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.